ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ஸ்டஃப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தளபதி விஜயும் ரஷ்மிகாவும் நடித்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க வாரிசு படத்தோட ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். கிரவுண்டு மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனால் ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தனை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன் ஸோ ஃபைனலாக படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இது ஒரு தரமான படம் தான் சொல்லணும். தளபதிக்கு ஆஃப்டர் லாங் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு அதுவும் நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோன்னா, பிஸ்னஸ் மேன் அப்பா, அவருக்கு மூணு பசங்க. ரெண்டு பசங்க வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவர் கூட இருக்கிறாங்க. கடைசி பையனான நம்ம தளபதி மட்டும் அவரோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாரு. அதனால அந்த பிஸ்னஸ் லைஃப் அவங்க ஒத்து வரல, அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சிடறாங்க வீட்டிலேருந்து. தளபதி தன்னோட ஜெர்னியை வந்து என்ஜாய் பண்ணுறாரு. ஒரு 7 வருஷம் கழிச்சு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் கோசம் தளபதி ரிட்டர்ன் போகிறாரு அவங்க வீட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு, அவர் டேக் ஓவர் பண்ணாரா, இல்லை அவங்க அண்ணன் தம்பி சண்டையை சமாளிச்சாரா, அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய ஸ்டோரி தான் நம்ம வாரிசு. ஸோ இதில் மெயினாக சொல்லணும்னா, இது ஒன் மேன் ஷோ தாங்க. தளபதி பயங்கரமாக இருக்கார், ஸ்டைலிஷாக இருக்கார், லுக்காக இருக்கார். மெயினாக டான்ஸ் சொல்லவே தவறில்ல. என்ன தான் இப்படி ஆடுறாருன்னு தெரில. அவருக்கு 48 வயசுன்னு சொன்னால் யாராலையும் நம்பவே முடியாதுங்க, அந்த லெவலில் ஆடுறாரு. அதுவும் இல்லாமல் இதில் ஃபங்க்ஷனில் ஒரு டான்ஸ் வரும், அதுவும் ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரி தான், பயங்கரமாக அடிப்பாருங்க. அதே போல் ரஞ்சிதம்மே ஆகட்டும், ஜிமிகி பொண்ணு சாங் ஆகட்டும். ஸோ டோட்டலாகவே தரமாகவே அவர் நல்லா ஆட வச்சுருக்கிறாங்க. அதே போல் யோகி பாபுவும் தளபதியும் ஒன்றா வர்ற காமெடி வந்து செம்மையாக ஒர்க் அவுட்டாக இருக்குங்க. சொல்லவே தேவையில்ல, நான் கூட கிரிஞ்சு பண்ணிவிடுவாங்களோன்ற பயத்துலேயே இருந்தேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க, தரமாக தான் செஞ்சுருக்குறாங்க. எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஹியூமர் மெயினாக ஒர்க் ஆச்சுங்க, ஹைலைட்டு. ஸோ அதே போல் சாங்ஸ் எந்தெந்த இடத்துல தேவையோ, சாட் பஸ்டர் இருந்துச்சு எல்லாமே. ஹீரோனியை வந்து மோர் யூஸுக்கு தான் வச்சுருக்காங்க, இருந்தாலும் அவங்க வேலையை அவங்க வந்து நல்லா பண்ணிட்டு போனாங்க. இதில் மெயின் காமெடி என்னென்னா, அவர் ஃபேஷ்பேக்கில் ஒரு லுக்கு கொடுக்குதுன்னு சொல்லியிருப்பாருங்க நம்ம ரஷ்மிகாவுக்கு. மனுஷனுக்கு என்ன கோபம் இருந்துச்சோ தெரில, மொத்தமாக அவன் மேலே இறக்கிட்டு இருக்காங்க. ரஷ்மிகாவுக்கு பயங்கர லுக்குங்க அது. அண்ட் அடுத்து நம்ம வந்தோன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸுங்க, அதையும் சொல்லவே தேவையில்ல, தரமாகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் எமோஷன்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. கொஞ்சம் ஒரு ஃபேமிலியான, ஃபேமிலி ஓரியன்ட் படம் ரொம்ப நாள் கழிச்சு அது தளபதி அதில் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் குட்டாகவே இருந்துச்சுங்க. அதே நேரம் அவருக்கு ஏற்ற ஹியூமர் ஆகட்டும், சென்டிமெண்ட் சீனில் அவர் நடுவில் சிரிக்கிறதும், அந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் பேசுறதும், மெயின் டைலாக்ஸுங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம விவேக் ப்ரோ, என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில அவரை பற்றி. நல்ல தரமான டைலாக்ஸுங்க, ஒன்று ரொம்ப தேவையில்லாத டைலாக்ஸ் இல்லாமல் நல்ல லிமிட்டடான டைலாக்ஸ் தான், ஆனால் எல்லாமே யூஸ்ஃபுல்லான டைலாக்ஸ் தாங்க. நம்ம வம்சியை சொல்லுங்க, நம்ம கூட தெலுங்கு டைரக்டர் அந்த டைரக்டர் சீரியல் மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு ரோல் பண்ணுவாங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்து ஒரு தரமான படம் கொடுத்ததுக்கு வம்சிக்கு தான் எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லி இருக்காங்க. அதான் ஒரு மனுஷனை வந்து நம்ம முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணிக்கூடாது, அவனோட ஒர்க்கை பார்த்துட்டு தான் நம்ம எதாக இருந்தாலும் பேசணுன்றதுக்கு அவர் ஒரு உதாரணங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக வரும், கிரிஞ்செல்லாம் பண்ணாமல் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு தரமான படம் தான். நம்ம தில்ராஜ் இதனால தான் நம்பர் ஒன் கத்துன்னு இருந்தார் போல, மனுஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல, நல்லா பயங்கரமாக தான் பண்ணியிருக்காங்க. அதே போல் தளபதியோட கரியரில் இது வந்து பெரிய கிராண்ட் ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்பர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம், அது நமக்கு தெரியாது, அதெல்லாம் அது அடுத்தவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை போய் உக்காந்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட்டான மூவி உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. இதில் எமோஷன் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், A to Z உங்களுக்கு இருக்குங்க. ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் குட் ஃபீல் ஃபேமிலி என்டர்டெயினர். அதே போல் நம்ம கார்த்திக் பழனியோட சினிமாட்டோகிராஃபி சொல்லவே தேவையில்ல. அது ப்ரொடக்ஷன் டிசைன் அவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காங்கன்றத காட்டக்கூடிய மெயினே அவர் தாங்க. சினிமாட்டோகிராஃபி செம்ம அழகாக காமிச்சிருக்காங்க. மெயின் அண்ட் மெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வைக்கிற வைட் ஆங்கிள் எல்லாமே அப்படியே அந்த ஒரு ஹவுஸ் தான். அந்த ஹவுஸே எவ்வளோ கிராண்டியராக காட்டணும்னு சொல்லிட்டு செம்ம லுக்காக காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு டைனிங் டேபிள் ஆகட்டும், இல்லை அந்த ஹால் ஆகட்டும், அவுட்டர் ஆகட்டும், மொத்த வீடியோ செம்ம அழகாக காட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும்போது அதை சூப்பராக காட்டியிருந்தாங்க. ஓப்பனிங் வாத்தலைவா சாங்கும் செம்ம அழகாக தான் காட்டியிருக்காங்க. நம்ம ரஜினிமே சாங்லாம் சொல்லவே தேவையில்லைங்க, சாட் பஸ்டர் தாங்க அதெல்லாம். அண்ட் ஈவன் நம்ம சரத்குமார் சார் ஆகட்டும், சுஜாதா மேம் ஆகட்டும், அவங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை செம்ம அழகாக பண்ணியிருந்தாங்க. எமோஷன் அவங்களால கேரி பண்ண முடிஞ்சு. அண்ட் நம்ம சம்யுக்தாக்கு, ஷாமுக்கு அவங்களுக்கெல்லாம் ஓகேவான ரோலாக இருந்தாலும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பார்க்க போனால் இது ஒரு ஃபுல் குட் ஃபீல் ஃபேமிலி என்டர்டெயினர் தாங்க. ஸோ தைரியமாக நீங்கள் போகலாம், எல்லோரையும் ஃபேமிலியை கூட்டின்னு போகலாம், போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் அந்த யோசிக்கணுன்ற ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது, கண்டிப்பாக ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல ஃபீல் குட் படம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதையும் கொஞ்சம் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை விட ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.